உதயநிதி கோயம்புத்தூர்ல மீட்டிங் பேசுறாரு, அனுமதி எல்லாம் வாங்கல. மீட்டிங் பேசுறாரு, பெரிய கூட்டம், திருப்பி வந்தாச்சு சென்னைக்கு, கேஸ் போட்டதாக சொல்றாங்க. உதயநிதி எதுக்காக போட்டாரு? எடப்பாடி பதவி விலகணும். காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 12:30 மணி வரைக்கும் அப்பனுக்கு மகனுக்கு வேலையே எடப்பாடி பதவி விலகு. அவங்க பதவி விலகிட்டா ஸ்டாலின் வந்துருவாரா? அவர் பதவி விலக அடுத்த நேரம் திமுக இருந்து 30 எம்எல்ஏ பிஜேபிக்கு போவான், 20 எம்எல்ஏ அதிமுக போவான். கட்சி இருக்கான்னு திருவிழா சீட்டு தான் போட்டு பாக்கணும். முதல் துரைமுருகனே உங்கட இருப்பாராங்கிற சந்தேகம். அடியில் ஆப்பு வைக்கிறது அவன் தான். நான் கேட்கிறேன், புட்டபத்தி சத்யசாய் பாபா மட்ரா சுந்தர், பெரியார் ட்ரஸ்ட்ல 1000 கோடி பணம் இருக்கு, சென்னைக்கு குடிநீர் இல்லை, சம்பரமாக்கம் புழலேறி எல்லாம் காஞ்சி போச்சு, தண்ணி எப்படி கொண்டு வர்றதுன்னு கலைஞர் கவலை. நான் சொல்றது குடி தண்ணீரை சொல்றேன், மத்த தண்ணீர் எல்லாம் கலைஞர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் அதுல ஸ்பெஷலிஸ்ட். அப்ப தண்ணி எப்படி வரணுங்கிறப்ப புட்டபர்த்தி சாய்பாபா இங்க வந்திருக்காரு சென்னைக்கு. இந்த தகவல் கேள்விப்பட்டு கோபாலபுரத்துக்கு போறார். எந்த தொண்டன் வீட்டுக்கு பக்தர்கள் வீட்டுக்கு வர இயலாத முடியாத சூழ்நிலையில் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கருணாநிதி வீட்டுக்கு சத்யசாய் பாபா போறார். சும்மா போலையா? சென்னையில் இருக்கிற மக்கள் தாகம் தீர்க்க கிருஷ்ணா தண்ணியை கொண்டு வருவதற்கு 400 கோடி ரூபாய் பணத்தை அன்றைய தினம் கருணாநிதி கையில் கொடுத்தார் சாய்பாபா. வேலுமணி கொடுத்தா பெரியார் ட்ரஸ்ட்ல இருந்து, திமுக அறிவாலை அறக்கட்டளை இருந்து கொடுத்திருக்கீங்களா? கலைஞர் அறக்கட்டளை இருந்து. தமிழக மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது, குறிப்பா சென்னை மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி 400 கோடி ரூபாய் கொடுத்தது சத்யசாய் பாபா. எத்தனையோ சொல்லலாம் வரிசையாக. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டால் துயர் துடைக்கக்கூடியவர்கள் ஆன்மீகவாதிகள். நீங்க சர்வசாதாரணமா உட்கார்ந்து கேவலமா பேசுறீங்க, எங்களுக்கு வயசான மாதிரி தோணும். மனசுல இன்னும் நாங்க 20ல்தான் இருக்கோம், இன்னும் 20 தான். எடுத்துட்டு ரோட்ல இறங்கினா குறைஞ்சது 30 தலையை கவுத்துட்டு தான் போவோம். 44 வருஷமா இந்த அமைப்புல மேடையில் பேசிட்டு இருக்கேன். எத்தனையோ குண்டு வச்சாருங்க, எத்தனையோ இடத்துல கலவரம், எத்தனையோ இடத்துல அருவாள் விட்டு போன் மிரட்டல். இப்ப இதுக்கு வர்றதுக்கு எத்தனை பூத்துங்கிறீங்க? மதுரை, நாகமலை, புதுக்கோட்டையில இருந்து ஒருத்தன் கூப்பிடுறான், திருநெல்வேலியில இருந்து ஒருத்தன் கூப்பிடுறான், துபாயில இருந்து ஒரு சிறுத்தை சீருது. ஏன்னா மப்ப போட்டு நீ ஏண்டா சீருறீங்க? கோட்டை அடிச்சோமா, கட்டிங் போட்டோமா, வீட்டுல தூங்குனாமா இருங்கடா, உங்களுக்கு மப்பு போட்டாதான் வீரம் வருவா. நாங்க சும்மா இருந்தாலே வருமடா, சிறுத்தை சீர்றதை விட 10 மடங்கு அதிகமா சீரக்கூடிய வந்தாண்டா இந்த மேடால அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறோம். ஒன்னும் ஆட்டவும் முடியாது, புடுங்கவும் முடியாது. செத்து போன எங்க குருநாதர் ராமகோபாலன் சொல்லுவார், வாக்கரிசி வாங்கிட்டு தான் ரோட்டுக்கு வரணும் பாரு. நாங்கெல்லாம் எங்க அம்மா கிட்ட வாக்கரிசி வாங்கிட்டு தான் ரோட்டுக்கு வரோம். இந்த மிரட்டுற உருட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏன்னா புதுசா ஒண்ணு பாப்பானுக்கு வீரம் நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகாபாரத போர்க்களத்தை உருவாக்கியவன் துரோணாச்சாரியார் பிராமணன், வில்வித்தையை கற்றுக் கொடுத்தவன் பரசுராமன் பிராமணன், கலெக்டரை சுட்டுக் கொண்டு விட்டு தமிழகத்தின் வெள்ளைக்கார அடிமைத்தனத்துக்கு முடிவு கட்டிய வாஞ்சிநாதன் ஒரு பிராமணன், வீரேந்திர பிரம்மச்சாரி ஒரு பிராமணன், சுவாமி அரவிந்தர் ஒரு பிராமணன். சொல்லுமா? அவர் புத்திக்கு இவன்கிட்ட அது ஏது? அவனுக்கு புரிஞ்ச பாஷையை பேசிட்டு இருக்கிறோம். சாணக்கியனை பத்தி நாம தான் பேசிக்கணும், அவங்ககிட்ட பேச முடியாது. அது இருந்தா ஐயா எப்படி இருக்கானுங்க? முக்காத்து இடையே இன்னொருத்தர் இருக்கிறான், செபாஸ்டின் சைமன், மானங்கட்டன். பொய்ய பார்த்திருக்கோம், புழுக பார்த்திருக்கிறோம். இவன் பொய்யுக்கும் புழுகுக்கும் ஒட்டுமொத்த உலக கான்ட்ராக்ட் எடுத்தவன். ஆம ஓட்ல யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தேன்னு சொன்னான் பாருங்க. ஏண்டா மென்டலையெல்லாம் ரோட்ல விட்டு பேச விட்டு வெடிக்க பாக்குறீங்க? நல்ல மனுஷன், சமுதாயத்துக்கு வைதீக காரியம் பண்ணிட்டு மக்கள் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக தஞ்சாவூர்ல பிறந்து கோயம்புத்தூர்ல வாழ்ந்து சென்னையில கூட்டம் போடுற இந்த ஆள் போற்றப்பட வேண்டியவனா? அந்த முட்டா பேமாடி பொறுக்கி கும்போன சீமான் போற்றப்பட வேண்டியவன். அவன் நாம் தமிழராமா? அப்ப நாங்கள் அரேபியா? நாங்கள் ஆப்பிரிக்கா? நீ தமிழ? நீ தமிழ இல்லடா. யார் தமிழ? உங்க அப்பா தமிழனா? எர்ணாகுளத்துக்காரன் செபாஸ்டியன். உங்க அப்பா தமிழனா? தமிழ கிடையாது. உங்க ஆத்தா புட்டுக்கோவில் கிறிஸ்டியன், சிவகங்கை கிறிஸ்துவச்சி. எந்த தமிழ? தமிழ் என்ன? யாரு? திருவாசகம் படிக்கணும், தேவாரம் படிக்கணும், திவ்ய பிரபந்தம் படிக்கணும், திருப்பாவை படிக்கணும், திருவம்பாவை படிக்கணும், திருக்குறள் படிக்கணும்,
மூணு வார்த்தை ஸ்டாலினால தமிழ்ல ஒழுக்கமா பேச முடியாது. என்ன கருமை உடன்பிறப்புகளே சொல்ல சொல்லுங்க. ஸ்டாலின் சொன்னா நான் வெளியே போயிடுறேன். பேப்பர் பார்க்காம மைக்க பிடிச்சி என்ன கருமை உடன்பிறப்புகளே அன்பு செல்வங்களே சொல்லு பாப்போம். நீ யாதருமைங்கிறப்ப இப்படி போயிருது வாய். தமிழ படிங்கடா. நாங்க பேசுற கோபம் வரும் பல பேருக்கு. நரேந்திர மோடி பத்தி பேசுறீங்கல்ல, உலகமே பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் உன்னதமான தலைவன் நரேந்திர தாமோதர் பாய் மோடி. உலகத்தில் 38 நாடுகளுடைய தலைவன் மோடி வந்தால் எழுந்திருச்சு என்று சொல்லிவிட்டு உன்னை யாருடா தெரியும், யாருக்கு தெரியும், நயன்தாராவுக்கு தெரியும். நயன்தாராவுக்கா தான் ராதாரவியை வெளியடிச்சு விட்ட. ஓம் பண்டாட்டியை தேவடியாங்க நான் திருமாவளவன், அதை பத்தி கவலைப்படல. நயன்தாரா பத்தி ராதாரவி சொல்லிட்டான், பொண்டாட்டி துர்காவா நயன்தாராவா ஏடா கேவலமானவன்றீங்க. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுர வேண்டாம். தமிழன தலைவன் சொன்னா நீ தமிழனுக்கு படைதாங்க. சீமான் தமிழனா என்னெல்லாம் பேசலாம். இப்ப சமீபத்தில் ஒரு குண்டை போட்டான் இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி எஸ்பி பாலசுவாமி என்கிட்ட கேட்டுதான் போனார். ராமநாட்டி சீமான் கேட்டுதான் மீட்டிங் முடிஞ்சா பைத்தியகார குறிமணங்களா கூட்டு வந்து கூட்டத்தை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு ஐயா எடப்பாடியார எங்க ஊருக்காரு நீங்க கொங்குமண்ணு பேரு காப்பாத்துக்கப்பா, இந்த பைத்தியார பசங்களை எல்லாம் சென்னையில ஓட விட்டீங்கன்னா உங்க வேட்டியா வந்து ஜாக்கிரத. திருமாவளவன் இத்தனை பேசிட்டு நோட்டீஸ் எடுத்துட்டு கடற்கர போறான். 150 பேர் 200 பேர் கூட போறான். அப்ப கொரோனா வராதாயா? அன்பு சகோதரரே, உதவி ஆணையர் அவர்களே, ஆய்வாளர் அவர்களே, இதே வேலச்சேரி மெயின் ரோட்ல திருமாவளவன் நோட்டீஸ் தூக்கிட்டு 150 தொண்டலை கூட்டிட்டு மப்ப போட்டு போனா கொரோனா வராதா? ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் போட்டா கொரோனா வரும் கொரோனா சொல்லிச்சா? யாருகிட்ட சொல்லிச்சு கொரோனா? அரை மணி நேரம் போட்டா இப்ப அரை மணி நேரம் கூடணும். அரை மணி நேரம் பேசுற கொரோனா வராதா? வருமுன்னா வருண்டா? ரெண்டு பேரும் கொரோனால படுத்துட்டு தான் எழுந்திரிச்சு வந்திருக்கோம். ஆல்ரெடி நாங்க கொரோனா வச்சுட்டு போயிட்டு தான் வந்திருக்கிறோம். அவ்வளவு சீக்கிரம் இங்க கொரோனா இல்ல, அவனுக்கு அப்பனே வந்தாலும் தூக்க முடியாது. முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, முடிப்போம். நான் எல்லா இந்துக்களுக்கும் பிராமண சகோதரர்களுக்கும் ஒன்றை சொல்லுகிறேன், பயத்தை தூக்கி பயந்தான் எதையும் சாதிக்க முடியாது. உலகத்திலே மிகப்பெரிய தர்மம் சொல்லாதவர் மார்தட்டி சொல்லலாம். என் மதத்தை எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம் என சுதந்திரம் கொடுத்தது சனாதன தர்மம். இதில் தான் கடவுள் இருக்கா? இதை நொட்டா, இத்தனை மணிக்கு நொட்டா தான் கடவுள் வருவான்னு சொல்லல. தூணிலும் இருப்பான், குறும்பிலும் இருப்பான், பின்னிலும் இருப்பான், மண்ணிலும் இருப்பான், மசூதியிலும் இருப்பான், சர்ச்சையில் இருப்பான் சொல்லிக் கொடுக்கிறது சனாதன தர்மம். நாங்க எந்த கடவுளையும் இருக்கல, எந்த அதிகாரியும் இருக்கல, எல்லாரையும் வரவேற்கிறோம். அவன மாதிரி இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர ஆண்டவன் எவனும் இல்லை எங்கால எவனும் சொல்லல. ஜீசஸ் ஒன்லி ட்ரூ காட் எங்கால யாரும் சொல்லல. விஷ்ணு ஒன்லி ட்ரூ காட், சிவா ஒன்லி ட்ரூ காட் இல்ல. சர்வோ பவனோ சுகினோ பவந்து, எல்லோரும் என்பற்று கணிப்பதல்லாமல் வேறொன்றே பராபரமே. உலகம் முழுக்க நல்லா இருக்கும் நினைக்கிறவன் சனாதனவாதிடா. தான் மட்டும் நல்லா இருக்கணுங்கிறவன் திருமாவளவன் மாதிரி பொறுக்கி கோடி கோடியா வாங்கினிய ஜெயலலிதாட்ட, கோடி கோடியா மொப்பநாட்ட வாங்கினிய தாய்மன் ட்ரஸ்டுக்கு, இதே வேலைச்சேரியில 12 கிரவுண்ட் இடம் ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தார்களா இல்லையா? அந்த அம்மா ஸ்ரீரங்கத்து பாப்பாத்திங்கிறது திருமாவளவனுக்கு தெரியுமா? அன்னைக்கு சொல்லி இருக்கணும்டா, நீ பாப்பாத்தின்ட்டு மேலையும் இருக்காது கீழையும் இருக்காது. அம்மா இருக்கிறப்ப பொச்செல்லாம் மூடிட்டு இருந்த பரதேசி முட்டங்க இப்ப ஆட்டம் போட்டு காமிக்கிறீங்களா? ரொம்ப பேசாதீங்க. சனாதன திருமாவளவா, சனாதன மத்தை ஒழிப்போம் ஒரு பேப்பர்ல எழுதி ஆளுக்கு ஒரு ரப்பர் வச்சு அழிங்க. நீ ஒரு ரப்பர் வச்சு அழி, சீமான் ஒரு ரப்பர் வச்சு அழிக்கட்டும், திருமுருகன் ஒரு ரப்பர் வெளிய வச்சுட்டோம், ரப்பர் இல்லைனாலும் ஸ்டாலின் நாக்க வச்சு அழிக்கட்டும். நீங்க ஒருத்தனை கிறிஸ்துவனா மாத்திரப்ப பிரான்ஸ்ல 100 பேர் ஹிந்துவா வந்துட்டு இருக்காண்டா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு. உலகம் முழுக்க சனாதன தர்ம பரவி கிடக்கிறது. ஒன்னு ஆட்டவோ ஆண்டவோ முடியாது, ஒன்னும் பிடுங்க முடியாது. விரைவில்
சனாதன தர்ம பாதுகாப்பு மாநாடு எங்க திருமாவளவன் சனாதர்ம ஒழிப்பு மாநாடுன்னு போட்டானோ அதே இடத்துல ராமநாதன்ஜி தலைமையில லட்சக்கணக்கானோர் திரளுகின்ற மிகப்பெரிய மாநாட்டை நடத்தும் ஒரு தர்மத்தை அழிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு தமிழ்நாடு காவல்துறை வரலாறு பரவாயில்ல எல்லை பாதுகாப்பு படை அரணாக வந்து நிற்கும் எப்படி கொண்டு வர்றதுன்னு எங்களுக்கு தெரியும் மிரட்டலாம் வேண்டாம் யார் நொந்து போயிட்டோம் எனக்கு வயசு 62 44 வருஷம் இந்த அமைப்போட வாழ்க்கை எத்தனை வருஷம் தான் உங்களோட போராட்டம் நடத்துறது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கறதுக்கு திருமாவளவன் கேட்கறான் உங்ககிட்ட அனுமதி சீமான் கேட்கறானா அனுமதி வாங்கிட்டு தான் நடத்துறானா முஸ்லீம்கள் சிஐஏ ஆதரவு எதிர்ப்பு போராட்டம் நடத்துறானே மாசக்கணக்கில் பர்மிஷன் கொடுத்தீங்களா எல்லா பிரதான சாலையிலையும் உட்கார்ந்துட்டு அட்டுழியம் பண்ணானே அப்பெல்லாம் பேசாம இருந்தீங்களே ஐயா உங்களுக்கும் சேர்த்து தானே கேட்கறான் உங்க வீட்டு அம்மாவும் பிள்ளைகளை தானே கும்பிடுது உங்க வீட்டு அம்மாவும் கிருஷ்ணரையும் ஈசனையும் தானே கும்பிடுது அவங்களையும் சேர்த்து தாயா அவன் பேசின்னு சொல்லியிருக்கான் அது அசிங்கப்படுத்த அந்த கேவலமான ஒரு அசிங்கத்தை துடை தெரிய வேண்டாமா ஆகவேதான் கூடி நிற்கிறோம் மிரட்டாதீங்க நான் பார்த்தா ஜெயில் கிடையாது இனி புதுசா ஏதாவது மெட்ராஸ்ல ஜெயில் கட்டிட்டு எங்களை கூப்பிடுங்க வர்றோம் இந்த கேஸ் ஜெயில் பெருத்து எங்க கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததே ஜெயில தாண்டா இந்த அரெஸ்ட் பண்ணிடுவோம் பிடிச்சி உள்ள வச்சிருவோம் 5000 பேர் வந்தாலும் கேஸ் போட்டுருவோம் நீ எங்களை மேலதான் போட முடியும் எங்க மண்ணடி பாய் உட்காந்தானே அங்க போய் சொல்லுத சொல்லு பாப்போம் ஒரு முஸ்லீம் போராளி உங்களால சொல்ல முடியுமா அவன் முக்கால் வச்சிருக்கான் உங்களுக்கு முழுக்க நடிக்கிறான் அது என்ன வீரம் எங்க பார்த்தா நெத்தியில பட்டை அடிக்கிறவன் சந்திரமுட்டு வச்சு பார்த்தா வீரம் வருமா வேண்டாங்க மாத்தீங்கயா எங்களுக்கு சரிச்சு போச்சு நாங்க காவல்துறையும் ராணுவத்தையும் எங்கள் இரு கண்களாக பாதிக்கக்கூடியவர்கள் நாங்க உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது நாங்க முறைப்படி கேட்கறோம் அனுமதி கேட்கறோம் அனுமதி கொடுக்குறீங்க டெல்லியில இருந்து வந்திருக்காரு தலைவர் டெல்லியில இருந்து வந்திருக்காரு பிளைட்ல வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருக்கணும் ஏதா இருந்தாலும் 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி எல்லா வைதிகம் பார்க்கக்கூடியவர்கள் சாமானியம் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறப்ப கடைசி நேரத்தில் சொல்றீங்களேப்பா ரொம்ப தப்பு இதெல்லாம் தயாரா இல்ல நாங்க விரிவாக பேசுவோம் இதே இடத்துல பொதுக்கூட்டம் நீங்க கொடுக்கலைனாலும் எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் இதை வாங்கிட்டு வந்தோம்ல நேற்று நைட்டு போஸ்டர் ஒட்டமிட்டெல்லாம் கொண்டு போய் நோட்டீஸ் கொடுத்தீங்க பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி இல்லைன்னு வச்சு என்ன பண்ணுவீங்க அதை யார் பெட்டிஷன் கொடுக்கறாங்களோ அவங்க கிட்ட தான் கொடுக்கணும் முதல் ரூல்ஸ் நீங்க படிங்க அப்புறம் நாங்க படிக்கிறோம் வேண்டாம் தயவு செஞ்சு பேசுவார்கள் ஆர்ப்பாட்டம் கோஷம் முழங்கும் தலைவர்கள் வந்தவர்கள் பேசுவார்கள் இந்த மிரட்ட வேலையெல்லாம் வேண்டாம் நீங்க பேசாம விட்டீங்கன்னா நாங்க ஏசியா ஈசிட்டா தான் சொல்லணும் பேசாம விட்டீங்கன்னா வந்தோம் பேசணும் போயிருவோம் ரொம்ப மிரட்ட நான் நேர திருமாவளவன் ஆபீஸ் தான் போவோம் உங்களால எங்களுக்கு நீதி கிடைக்கலன்னா எவன் அடிச்சா நீதி கிடைக்குமோ அங்க போவோம் நாங்க மிரட்ட வேலையெல்லாம் வேண்டாம் அவன் பாம்பு எடுத்தா எங்களுக்கு மிலிட்டரி பாம்பே வரும் போட்டு பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்கெல்லாம் ஒண்ணும் வெட்டி பசங்க கிடையாது தெளிவான ஆட்கள் ஆகவே தயவு செய்து உத்தரவுகள் காவல்துறை சார்ந்த நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நேரம் இல்லை நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க பேசணும் கூடிய வரைவில் பொதுக்கூட்ட மேடையிலே என் பேச்சே வித்தியாசமா இருக்கும் இன்னைக்குதான் ரொம்ப அடக்கமா பேசியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அடக்கமா பேசியிருக்கேன் ஏன்னா இவங்க எல்லாம் மேடையில் நிற்கிறாங்க அப்படியும் ஒன்னு ரெண்டு வார்த்தை விட்டுட்டேன் என்ன பண்றது கண்ட்ரோல் பண்ண முடியல திருமாவளவன் பேரு கேட்டாலே ஓத்தவன் பாதம் வயது வருது சீமான் பேரு கேட்டாலே எல்லா கெட்ட வார்த்தையும் மொத்தமா வருது இவன் என் தர்மத்தை கேவலமா பேசுவான் இந்த பேக்கூதி மனுங்களை நாங்க அந்த கேவலமா பேசக்கூடாதா ஏன்னா அப்பம் பேர் மாத்தினியாடா கேன போயில உலகத்துல எவனாவது அப்பம் பேர் மாத்துவானாடா அப்பம் மேல சந்தேகமா இருந்தாதான் பேரை மாத்துவான் ஏன்னா உனக்கு இந்து தர்மத்து மேலதான் சந்தேகம் உங்க அப்ப மேலையுமா சந்தேகம் மான கட்டவன் வேண்டாம் நாங்கெல்லாம் நீ எங்க இருந்து வந்தி அங்க இருந்து வந்தவனுங்க தான் நாங்கள இதே சென்னை சட்ட கல்லூரியிலே அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் என்ற RSS மாணவர் அமைப்பை உள்ளே அனுப்புறதுக்காக என்னென்ன கையில எடுத்தோங்கிறது பாரிமுனை பூக்கடையில் இருக்கிற காவல்துறைக்கு தெரியும் விட்டு உள்ள பூந்து ஓட ஓட நக்சலைட்டு விரட்டவங்க நாங்க என்னைக்கோ தூக்கிட்டோம் 35 வருஷம் ஆச்சு இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் பேசி தீக்கணும்னா பேசி தீப்போம் போட்டு தான் தீக்கணும்னா போட்டும் தீர்க்க
படை தயாராக இருக்கிறது சொல்லி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். நம்ம தமிழகத்தின் பகீரதன் தமிழர்கள் இந்துக்களே என்று உரக்க சொல்லும் நமது இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ராம ரவிக்குமார்.